இதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் சீரிஸோட அந்த மொதல் எபிசோடோட ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸோ அது தமிழோட டப்பிங் வரல அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டோரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ எடுத்தோன்னா அந்த சீசன் 13 வின் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு ஒரு அம்மாய் காட்டுவாங்க கரெக்டாக. ஸோ எபிசோட் 1 அந்த மாதிரி தான் அதோடய வீட்டை காட்டிட்டு, ஸோ அதுக்கடுத்து ஆஷ் எங்கேயோ போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அந்த ஆஷ் வந்து அதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஷூட்டில் இருக்கார். ஸோ அப்படி ப்ளூ கலர் ஷூட்டில் இருக்கார். ஸோ எனக்கு தெரிஞ்சது 4th ஷூட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஷூட் ரொம்பவே நல்லதான் இருக்குது. ஸோ ஷூட் மேலே உள்ள விட தான் மாறுதோ தவிர கீழே உள்ள அந்த ஃப்ரெண்டோ ஷூவோ மாற மாட்டாங்க. அண்ட் அவரோட பேகும் மாறி இருக்கு. ஸோ அப்புறம் வந்து அவரோட தொப்பியை எடுக்காமல் மறந்துட்டேன்னு திரும்ப எடுக்க வராது. ஸோ தொப்பி மாறாமல் அப்படியே தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் பின்னாடி அவர் வாங்கின கப்பு அதெல்லாம் இருக்குது. ஸோ அதை தொப்பியை போட்டுக்கிட்டு திரும்ப நீ பிகாச்சுட்ட கேட்குறாரு. ஸோ போலாமா பிகாச்சு அப்படின்னா அதுவும் பதிலுக்கு பீக்கா பீக்கா அப்படிங்கி. ஸோ போகும்போது அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க. ஸோ நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து ப்ரொஃபஸர் ஹோப் கூட போக போகிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ அப்போது ப்ரொஃபஸர் ஹோப்பும் வராது. இது என்னது ப்ரொஃபஸர் அப்படின்னு ஆஷ் கேட்கும்போது, ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் தட், இது வந்து ரொம்ப நாள் 10 கழித்து இந்த ஷூட்டை நான் போடுறேன், சம்மர் வெக்கேஷன் உன்னை கூப்பிட்டு போகிறதுக்கு தானே இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ஷூட்டு பார்த்திங்கனாலே ரொம்ப காமெடியாக தான் இருக்கும். பட் அது வந்து ஸோ இப்போ தான் முத முதையாக இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு நமக்கு காட்டுறாங்க. ஸோ அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம் ராக்கெட்டோட பேஸ் காட்டுறாங்க. ஸோ டீம் ராக்கெட்டோட பேஸே ரொம்ப வினோதமாக தான் இருக்குது. நம்ம டீம் ராக்கெட் அந்த 3 கோமாளிகள், அதாவது டீம் ராக்கெட்டை ஒரு வில்லன்னு சொல்ல முடியாது, கோமாளின்னு சொல்ல முடியாது கரெக்டாக, நம்ம ஜேம்ஸாக காட்டுறாங்க. ஸோ அது வந்து நார்மலாக அவங்க போட்டுற ட்ரெஸ்ஸுக்கும் டீம் ராக்கெட்டோட ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஸோ மியாத் எப்போவுமே ட்ரெஸ் போடாமல் தான் இருக்கும். ஐ மீன் அது போக்கிமான் இல்லை, ஸோ அது சாதாரணமாக தான் இருக்கும். ஐ மீன் ஜெஸியமும் காட்டுறாங்க. ஸோ நார்மல் டீம் ராக்கெட்டோட ஷூட்டில் இருக்காங்க. யுனோவா ரீஜின் அப்படின்னு ஒரு மேப்பை காட்டிட்டு, அந்த ரீஜனோட மேப்பை காட்டிட்டு, இங்கே தான் உங்களுடைய ஒரு செயல்பாடு நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த யுனோவா ரீஜனுக்கு தான் நம்ம ஆஷும் போகிறாரு. ஸோ ஆகும்போது நம்ம மியாத்தோட 2nd ஃபார்மான அதை காட்டிட்டு இந்த வேலைக்கு இவங்க தகுதியானவங்க தான் நம்ம டீம் ராக்கெட்டுக்கிட்ட கேட்காங்க. ஸோ அதுக்கு அவரும் சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்த கட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆஷ் வந்து ஃப்ளைட்டில் பறக்கணுமா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சீரீஸில் வந்து ஃப்ளைட்டை கட்டிருக்காங்க, ரொம்பவே ஆசம் தான் சொல்லணும்னா அந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம டீம் ராக்கெட்டும் இருக்காங்க. ஸோ அப்போது நம்ம ஆஷை பார்த்துட்டு அந்த பீகாச்சு தான் நம்ம எதிரி, அதையும் ஃபஸ்ட்டு பிடிக்கணும் அப்படிங்கும்போது இந்த மேப்பை நம்ம ஆஷும் பார்க்குறாரு யுனோவா சிட்டியை. ஸோ அதில் அப்போ தான் நம்ம டைட்டில் போடுறாங்க. ஸோ டைட்டில் போட்டு முடிச்சோன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறோம். ஸோ அதுக்கடுத்து திரும்பி அந்த ஃப்ளைட்லேருந்து பறக்கிற மாதிரி கடல்லேருந்து காட்டுறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே அருமையான ஒரு கப்பல் மாதிரியும் அதை காட்டியிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா ஃப்ளைட்டு அண்ட் கப்பல் சேர்ந்து ஒரு மாதிரி, அதுக்கடுத்து வந்து பீகாச்சுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஆகும்போது ஒரு இதையே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஆகும்போது நம்ம ஆஷும் பார்க்குறாரு இதையே இப்படி ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அது பின்னாடியே போன போது தான் தெரிஞ்சுது. ஸோ அது வந்து போக்கியமான பாக்கு அப்படிங்கிற கடலை பாக்கு அப்படிங்கும்போது தான் தெரியுது அங்கேருந்து ஒரு மேகமூட்டம். இது வந்து ஒருவேளை பிளாக் அண்ட் ஒயிட் மூவி ரேஷிராம் படம் பார்த்தா தெரிஞ்சிருக்குமோ, யாருக்கு தெரியும், அப்படியே கூட இருக்கலாம். ஸோ போது நம்ம வாட்டர் போக்கியமானோட மீன் வந்து துள்ளியுது. ஸோ இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு நம்ம ஆஷும் போகிறாரு. பார்த்தீங்கன்னா நம்ம பீகாச்சு வந்து அதை பார்க்கல. ஸோ பின்னாடி வந்து நம்ம முட்டா பசங்க டீம் ராக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடாதுல. ஸோ நம்ம எத்தனை தடவை அடி வாங்கினாலும் திரும்ப திரும்ப வர்றாங்களே அப்படிங்கிற ஒரு டீம் ராக்கெட் வந்து இந்த தடவை நம்ம பீகாச்சுவை பிடிக்கணும்னு பிடிக்கிறாரு. ஸோ அந்த கருப்பு மேகத்தையும் நம்ம ஆஷ் பார்க்குறாரு. இது என்னவா இருக்கும்னு அவருக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா அவர் வந்து ரேஷிராம் படம் பார்க்கலையா இருக்கும், யாருக்கு தெரியும், அது தமிழ் டப்பிங் ஆகிட்டு. ஸோ அடுத்து வந்து டீம் ராக்கெட் வந்து பீகாச்சுவை பிடிச்சி வச்சுக்கிட்டுதாங்க. ஸோ எல்லா எபிசோடுமே இப்படி தான் நடக்குது. 1000 எபிசோடு வந்தாலும் பீகாச்சுவை பிடிச்சி வச்சுக்கிட்டுதாங்க, திரும்படியும் ஆஷ்கிட்டியே கொடுக்காங்க. இதை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யார் அப்படிங்கும்போது ட்ரெஸ்ஸை அந்த அவங்களோட ஜாக்கெட்டை கழட்டி நகனா டீம் ராக்கெட் அப்படிங்கும்போது நீங்களா அப்படிங்கிறது நம்ம ஆஷும் கிண்டல் அடிக்கிறாரு. ஸோ தட்டர் போல்டு யூஸ் பண்ணுறது ஆஷும். ஸோ அதை வந்து வேலைக்கு அவ்வளோதான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு சீசனில் 80 எபிசோடு வந்து தண்டல் போல்டு அடித்தா வெடிச்சு செதறுவாங்க. ஸோ இந்த தடவை வந்து அதுக்கு சார்ஜ் ஏறுற மாதிரி காட்டிட்டாங்க. ஸோ பார்த்தது தான் இருந்தாலும் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக காட்டிடுறாங்க. ஸோ இந்த ஒரு சீனை எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்கவே மாட்டேங்க எனக்கு. எனக்கு மட்டும்தானே, உங்களுக்கும் அப்படியான் கிழக்கமாக முடியுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரேஷிராம் மூவி பார்த்த அந்த போக்கிமான் வந்து மின்னல் அடிக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஏதோ சொல்ல வருதோ பிகாச்சுக்கிட்ட அப்படிங்கும்போது தான் நம்ம 2nd படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதை தாக்கி பேசிக்கிடுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இதுவும் போக்கிமான்ஸ்லாம் பேசிக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் பேசிக்கிட்டு இருக்கேன்.
கருப்பு மேகத்தை வந்து நமக்கு மேலோட்டமாக பிகாச்சு அண்ட் ஆஷ் பார்க்குற மாதிரி காட்டணும் நமக்கு வந்து. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற போக்கிமானியும் காட்டுறாங்க. இதுக்கு பேர் ஒரு வேறில் எக்ஸாக்டில் ஆரம்பிக்குமோ யாருக்கு தெரியும், ரேஷி ரொம்ப ரொம்ப தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அம்போது நம்ம ஆஷும் பார்க்குறாரு, ஓ இது என்னவோ இருக்கும் அப்படிங்கும்போது பிகாச்சு பேசிச்சு இல்லையா, ஸோ அந்த ஒரு சீனையும் இதையும் மேட்ச் பண்ணி ரொம்பவே குழப்பமாக இருக்குது. ஸோ என்னதான் நடக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியல. ரேஷி ரொம்ப ரொம்ப தான் தெரிஞ்சிருக்குமா இருக்கும். சரி அதே இருக்கு நமக்கு. ஸோ இந்த போக்கிமானை காட்டுறாங்க, ரொம்பவே பயங்கரமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அதோட கண் கூட ரெட் கலரில் ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. ஸோ தேஷம் பார்க்குறாரு என்னவாக இருக்கும் அப்படின்னு. ஸோ சத்தியமாக அவருக்கு ஐடியாவே இல்லை, இது ஒரு மர்மமான போக்கிமானு அப்படின்னு பார்க்குறாரு. ஸோ இப்போது நம்மளோட புது ஃப்ரெண்டான நான் பேர்ஸில் வரும்போல் பட் அவங்க வந்து எட்டி பார்க்குறாங்க. ஸோ அது என்ன சத்தமாக இருக்கும்னு பார்க்கும்போது அந்த கருப்பு மேகம் ரொம்பவே தூரமாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இந்த இடத்துல வந்து திரும்பியும் பீகாச்சோ அதோட பவரை யூஸ் பண்ணி ரொம்பவே டயர்டாக இருக்கிறதுனால அதோட அவங்க அம்மாவும் அவங்களோட அந்த ப்ரொஃபஸரும் வராது. ஸோ ப்ரொஃபஸர் ரொம்பவே கூலாக ஜம்னு இருக்காருன்னு தான் சொல்லணும் இந்த சூப்பில். ஸோ போது நம்ம போக்கிமான் ரீஜியன், அந்த ரீஜியனில் இருக்கிற ஒரு போக்கிமான் ட்ரெயினர் வந்து பார்க்குறாங்க. ஸோ போது வந்து காரில் கூட்டு போகிறாங்க. ஸோ ஃப்ளைட்டை தொடர்ந்து இந்த சீசனில் காரையும் கட்டிடுறாங்க. ஸோ போது அவங்களுடைய இது கூட்டு போகும்போது பிகாச்சு ரொம்பவே டயர்டாக இருக்குது. இதில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அங்கே ஒரு போக்கிமான் இருக்குன்னு அதை என்ன நடந்ததோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா கேம் விளையாண்டு இருப்போம் இல்லையா, ஸோ அந்த ஒரு இது காட்டுறாங்க. திரும்பியும் பாருங்களேன் நீங்களே. ஸோ போது இந்த சீசனில் நம்ம கேரி பால் அந்த ஒரு லிஸ்ட்டில் இவரும் வராரு. ஸோ கேரி கேரி அளவுக்கு பால் அப்படிங்கிறத விட பால் அளவுக்கு கேரி இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி எதிர்த்து துருவங்களை காட்டுறாங்க. ஸோ இது என்னடா போக்கிமான் வந்து இவனுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குன்னு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த அவன் பேரை நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அது வந்து ஒரு ஸ்பாய்லராக இருக்கும். ஸோ அப்போது அவனுக்கும் இவனுக்கும் அதாவது நம்ம ஆஷ் ஹீரோவான ஆஷுக்கும் சண்டை நடக்குது. ஸோ அப்போது நம்ம பீகாச்சு வெறித்தனமாக அடிக்குது, ஆனாலும் தோதல் தான் போகுது. ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே தோக்குற மாதிரி கட்டியிருக்காங்க, அது கொஞ்சம் எனக்கு கடுப்பாக தான் இருக்குது. பட்டு திரும்பியும் டயர்டானதுக்கப்புறம் ஒரு வெடிக்கிற அளவுக்கு போயிருது நம்ம பீகாச்சு. பீகாச்சுக்கு என்ன தான் ஆகுது ஃபஸ்ட்டில் என்ன அப்படின்னு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. ஸோ அப்போது அந்த நிழலில் அதாவது அந்த கருப்பு மேகத்தில் உள்ள போக்கிமானை காட்டிட்டு டு பி கண்டினியூன் போட்டிருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தான் சொல்லணும் இந்த எபிசோடு. ஸோ உங்களால் முடிஞ்சால் பாருங்கள். ஸோ மொதல் எபிசோடில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாச்சுக்கு வந்து ரொம்பவே அடிபட்டு பேட்டில் பண்ணி ரொம்பவே களைப்பாயிடுது. அதே நேரத்தில் செக்ரான் அப்படிங்கிற போக்கிமான் கூட பேசி அதோடய எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணிது. ஸோ இந்த ஒரு சீக்வன்ஸோட அந்த மொதல் எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ டூ பி கண்டினியூ அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து ரெண்டாவது எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஓகே, ரெண்டாவது வீடியோவில் ஸோ அதே டூ பி கண்டினியூவிலேருந்து ஆரம்பித்து திரும்படியும் அது பேசினதுக்கப்புறம் அந்த செக்ரான் போக்கிமான் அந்த இடத்த விட்டு போயிடுது. ஸோ அந்த இடத்த விட்டு போனது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இதில் எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படிங்கன்னா இந்த போக்கிமான் எதுக்கு வந்தது, ஸோ எதுக்கு பீகாச்சு கூட பேசுது, ஸோ எதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து அது கூட தாக்குச்சு அப்படிங்கிறத எந்த ஒரு இடத்துலையுமே சொல்லலை. ஸோ ப்ரொஃபஸர் ஹோக்கும் இதை பற்றி நிறையவே ரிசர்ச் பண்ணுறாரு. ஸோ அதை தொடர்ந்து போக்கிமான் அதாவது நம்ம பீகாச்சுக்கு வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போயிருது. நம்ம ஆஷும் அதை கையில் எடுத்து பார்க்கும்போது அதோட தண்டர் போல்டை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே தெளிவாகிடுது. பிகாச்சு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது பார்க்கும்போது எல்லாத்துக்குமே. ஸோ ஆஷோட அம்மாவும் ஆஷோவும் பார்க்காங்க. போக்கிமான் அதாவது பிகாச்சு நீ அதுக்குள்ளேயும் சரியாயிட்டேன் அப்படின்னு கேட்காரு. அதுக்கு பீகா பீகா அப்படின்னு அதுக்கும் பதில் சொல்கிறது. அப்போது தண்டர் போல்ட்டை எம்எல்ஏ யூஸ் பண்ணு, குயிக் அட்டாக் எம்எல்ஏ யூஸ் பண்ணுங்கும்போது அதுவும் யூஸ் பண்ணுது. ஸோ அப்போது அடுத்த கட்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜக்ரான் அப்படிங்கிற ஒரு போக்கிமான், அது லெஜெண்டரி போக்கிமான், அதுதான் வந்து பிகாச்சு கூட பேசியிருக்கு அப்படின்னா அங்கே அந்த யுனோவா ரீஜியனில் உள்ளது நம்ம ப்ரொஃபஸர் ஹோக்கிட்ட சொல்கிறாரு. ஸோ போது நம்ம ஆஷ் வந்து சன்செட்டை பார்த்துட்டு இந்த ரீஜியனில் நம்ம கலக்கிறது இன்னும் நிறைய இருக்குது, நம்ம கலக்கணும் பீகாச்சு, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லும்போது பீகாச்சும் பீகா பீகா அப்படின்னு. ஸோ அப்போ அந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ அடுத்து பீகாச்சு அப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி அவங்களோட அம்மா ப்ரொஃபஸர் ஹோக் சாப்பிட்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ பீகாச்சு ஆஷ் அவங்க வந்து சாப்பிட்ற மாதிரி காட்டியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லணும் பீகாச்சு பார்க்கும்போது இந்த சீனில். ஸோ அப்போது சொல்கிறாரு இந்த ரீஜியனில் நமக்கு வரும்போதே நிறைய மர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அடுத்த கட்டில் என்ன பார்த்தீங்கன்னா தன்னோடய போக்கி டெக்ஸையும் போக்கி பாலையும் அந்த யுவான் ரீஜியனில் உள்ள ப்ரொஃபஸர் கொடுக்குறாரு. ஸோ அப்போது ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவங்க அம்மா சொல்கிறாரு பி சேஃப்,
அதோட ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து எனக்கு என்ன அடுத்த கட்டத்தில் என்ன வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸ்ஒய் சீரீஸில் நம்ம ஃப்ராகி பார்க்குற மாதிரியே நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் சீரீஸில் இதுவும் பார்க்குறாங்க. ஸோ ஒரு போக்கியமான காட்டுறாங்க. ஸோ அதோட பேர் இன்னும் சொல்லப்படல. ஸோ போகும்போது இப்போ நம்ம ஆஷ் ஹீரோவான ஆஷ் போய்கிட்டே இருக்காது, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பின்னாடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லணும், அந்த பச்சை கலர் செடி அப்படி இதெல்லாம். ஸோ போகும்போது அங்கே ஏதோ அசைகிற மாதிரி இருக்குது. ஸோ பிகாச்சு இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ போகும்போது அங்கே இது போக்கிமான் இருக்கா அப்படின்னு நம்ம ஆஷ் பார்க்குறாரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போக்கிமான் தான் இருக்குது, பட் அது எபிசோட் பாருங்கள், நான் அவ்வளோவா ஃபோட்டோ இதில் காட்ட மாட்டேன், ஏன்னா ஸ்பாய்லர் மாதிரி ஆயிடும். ஸோ அவங்கும்போது பார்க்குறாரு அங்கே அது போக்கி டெக்ஸ்லேயும் தெரியுது ரொம்ப, இதெல்லாம் ஒரு போக்கிமான அப்படின்னு பார்த்துட்டு இதை எப்படியாவது பிடிச்சாகணும், நம்ம எல்லா போக்கிமானையும் பிடிக்கணும், வாட்டர் டைப் கிராஸ் டைப் எல்லா டைப்பையும் பிடிக்கணும், லெஜெண்டரி போக்கிமானாலும் பிடிக்கணும்னு அந்த பந்தை எடுத்து வீச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு, என்ன ட்விஸ்ட்டாக இருக்கணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ போது பிடிக்கிறாரு, அங்கே பார்த்தீங்கன்னா பால் போகுது, இவரும் உத்து பார்க்காரு. ஸோ அப்போது தான் ஒரு மர்மமான போக்கிமான், அதாவது ஒருத்தங்க வந்து என்னை பார்க்க உனக்கு போக்கிமான் இருக்கா, என்ன தைரியமாக தான் என் மேலே அடிப்பா அப்படின்னு கேட்கும்போது, என்னை பார்க்க போக்கிமான் மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆஷ் அப்படி சொல்கிறாரு, இல்லை 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 எனக்கு அப்படிலாம் இல்லை, நான் அதை போக்கிமான் நினச்சி அடிச்சிட்டேன் அப்படிங்கும்போது. ஸோ நம்மளோட ஆஷோட ஃப்ரெண்ட் அதாவது சொல்கிறது, நான் போக்கிமான் மாதிரி அழகாக இருக்கேனா, வாவ் இருந்தாலும் நீங்கள் என் மேலே அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, என் அழகால் தான் நீ அப்படி பண்ண அப்படின்னு ரொம்பவே மொக்க போடுறாங்க. சரி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அப்போது என்னடா இப்படி கழுத்தை இருக்காங்கன்னு நம்ம ஆஷும் ரொம்பவே சகிச்சுக்கிட்டு தான் இருக்கார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பீகாச்சுவை பார்க்கும்போது இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, இதை மாதிரி எனக்கு ஒரு போக்கிமான் கிடைக்காதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது எங்கே போகிற, நம்ம இன்னும் பேச வேண்டியது நிறைய இருக்குன்னு பேசிவிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறாரு. ஸோ அடுத்து நம்ம ஹீரோஸ் இருந்தால் வில்லன் இருக்கணும் இல்லையா, கண்டிப்பாக நம்மளோட டீம் ராக்கெட்டை காட்டுறாங்க. ஸோ டீம் ராக்கெட் வந்து நான் இங்கிலீஷில் தான் பார்த்தேன், பட் இது ரொம்பவே குழப்பமாக இருக்குது, நான் இதை அவ்வளோவா ரிவ்யூ பண்ண மாட்டேன், ஏன்னா அது கொஞ்சம் ஸ்பாயிலர் மாதிரி ஆயிடும் இல்லையா. ஸோ ஓகே. ஸோ அடுத்த கட்டில் வந்து ஆஷ் வந்து பார்க்குறாரு நிறைய போக்கிமான்ஸ்லாம் இருக்குது, இதை எப்படியாவது பிடிக்கணும்னு நம்ம முன்னாடி பார்த்த ஃப்ரெண்டோட நம்ம ஆஷும் போய்கிட்டு இருக்காரு. ஸோ ஒம்போது அங்கே ராத்திரி ஆயிடுது, நான் மரத்து மேலே தங்க போகிறேன், நீ எங்கேயாவது படுத்துங்க அப்படிங்கும்போது மர்மமாக பார்த்துச்சு திரும்ப ஒரு போக்கிமான் ஃப்ராகி, அதே போக்கிமான் திரும்பியும் பார்க்குது. ஸோ அப்போது டீம் ராக்கெட் வந்துருந்தாங்க. ஸோ டீம் ராக்கெட் வர்றதுக்கு முன்னக்கூடிய என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிஜியோட மாதிரி ஒரு ஃப்ளைங் டைப் போக்கிமான், ஸோ இதோட பேர் வந்து கரெக்டாக எனக்கு தெரியல, அதனால் நான் ஃப்ளைங் டைப் போக்கிமான்னே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இடத்துல வந்து டீம் ராக்கெட் அதாவது நம்ம தொல்லை கொடுக்குற டீம் ராக்கெட் புது போக்கிமான்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை அடித்து நொறுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது அந்த ஃபைட் சீக்வன்ஸ். ஸோ நம்ம ஒரு 600 எபிசோட் பார்த்ததுனாலும் சலிக்க மாட்டேங்குது, எத்தனை தவட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லணும். ஸோ திருமணியும் அது கூட சண்டை போடுறாரு, சண்டை போட்டு எல்லா போக்கிமானையும் மீண்டுட்டாங்க. ஸோ போது அங்கே உள்ள போக்கிமான் ஹாஸ்பிட்டல் போக்கிமான் சென்டர், ஸோ நம்ம நர்ஸ் ஜா இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களையும் மாற்றி ரொம்பவே அழகாக சும்மா வேறு லெவலில் இருக்காங்கன்னு சொல்லணும். கண்டிப்பாக நம்ம மொதல் பார்க்குற சீசன் ஸோ 13 சீசன் எல்லாமே மொத்தமாக அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாறி இருக்கு. ஸோ அப்போது அவங்கள கூட வந்த பார்ட்னர் சொல்கிறாங்க, நீ குழந்த மாதிரி இருக்க பட் இருந்தாலும் உனக்கு பிடிக்கி அப்படிங்கிறத எபிசோட முடிச்சிருந்தாங்க. இருப்போம் அவங்களோட பார்ட்னர் வந்து இவங்க கூட ரொம்பவே சண்டை போடுவாங்க. ஸோ இவங்கள பார்க்கும்போது மிஸ்டி தான் ஞாபகம் வருது. ஸோ அவங்க வந்து சைக்கிளுக்கு சண்டை போடுவாங்க. ஸோ அப்போது இந்த எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னா, நீ ஏன் பின்னாடி வர அப்படின்னு ஆஷை பார்த்து அவங்க கேட்குறாங்க. ஸோ ஆஷ் வந்து சொல்கிறாரு, நான் ஒன்றும் பின்னாடி வரல, நீ தான் என் பின்னாடி வரேன்னு டக்குன்னு கோச்சிட்டு போயிருந்தாங்க. ஸோ அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் நீ என் பின்னாடி வர்றது, நீ என் பின்னாடி வரான்னு அவங்க ரெண்டு பேருமே முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது கடுப்பான நம்ம பார்ட்னர், நான் பேரை சொல்ல வரப்பில்ல எனக்கு ஸ்பாயிலர் மாதிரி ஆயிரும். ஸோ அப்போது நீலாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, நீ ஏன் என் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்க, உனக்கு பைத்தியம் பிடிச்சா அந்த மாதிரி கேட்காங்க. ஸோ நீ என் பின்னாடி வந்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை, நீ ஒரு டஃப் காம்படிட்டர் இல்லை, அதனால நான் உன்னை பற்றி கவலைப்பட தேவையும் இல்லை அப்படிங்காங்க. ஸோ அப்போது ரொம்பவே சண்டை நடக்குது. அப்போ தான் ஒரு போக்கிமான் கீழே நிற்கி, ஸோ அதை பார்த்து என்ன போக்கிமான் அப்படின்னு இந்த இதில் டைட்டில் போடுறாங்க பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு. யா ஃபஸ்ட்டு 3 இல்லை எல்லா எபிசோட்லேயுமே இப்படி தான் காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம டைட்டில் சாங் போட்டதுக்கப்புறம் டைட்டில் ரிவியூ பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது என்ன போக்கிமான் அப்படின்னு ரெண்டு பேத்துக்குமே தெரியல, பட் வந்து அவங்க கூட இருக்கிற பார்ட்னர் இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு அதை கன்னத்தை பிடிச்சிக்கல.
ஸோ இது வந்து இப்போது ஆஷ் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கிடெக்ஸ் அடுத்து இது என்ன போக்கிமான் அப்படிங்கும்போது ஸோ அதோடய பேர் அதெல்லாம் சொல்கிறது. நான் இந்த இதில் எதுலேயுமே பேர சொல்ல விரும்பலை, ஏன்னா அது ஸ்பாய்லர் 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 ஆகிடும். ஸோ அப்போது இது நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது, நீ போக்கி பாலுக்குள்ளே போக ஆசைப்பட்றியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு அதுவும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறது. அதாவது அதோடய எக்ஸ்ப்ரெஷனையும் வச்சே கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களோட பார்ட்னர் என்ன செய்தாங்க அப்படின்னா, ஹேய் உன்னை மாதிரி அழகான போ வாட்டர் டைப் போக்கிமான் தான் எனக்கு தேவை அப்படிங்கும்போது அதோடய கன்னத்தை பிடிச்சிக்கல, இல்லை இல்லை அப்படின்னு அது தூர நோன்றுது. ஸோ போது கன்னத்தை பிடிச்சி கிள்றது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதை பார்த்தா நம்ம எக்ஸ்ஒய் சீரீஸ் தான் ஞாபகம் வருது, நம்மளோட ஃப்ராகியும் இப்படி தான் வந்திருக்கும் அப்படிங்களா. ஸோ பார்க்கல, நான் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இது வந்து நான் உன்கிட்ட வரலன்னு ஆஷ் வச்சுருக்கிற பீக்காச்சுவே தள்ளி விட்டுட்டு இது ஏறுதுன்னா அப்போ இது எவ்வளோ பெரிய போக்கியமானு பார்த்துக்கோங்க. ஸோ அப்போது பீக்காச்சுவை தள்ளி விட்டுட்டு என்னோடனே, இது என்னடா இப்படி பண்ணுற அப்படின்னு அவங்களுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. ஸோ அப்போது பீக்காச்சு அங்கே வெறித்தனமாக இருக்குது, என்னையே தள்ளி விட்டல ஆஷ் கிட்டே இருந்து அப்படிங்கும்போது 14 சீசன் நான் தாண்டா ஹீரோ அப்படின்னு அது ரொம்பவே கோபமாக இருக்குது. ஸோ அப்போது நம்ம பீக்காச்சுவும் தண்டர் போல்டை யூஸ் பண்ணுது. பீக்காச்சு தண்டர் போல்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னாவது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ தண்டர் போல்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த இதுக்கும் அதுக்கும் ஃபைட்டிங் வருது. ஸோ ஃபைட்டிங் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போது நம்ம ஆஷ் தான் அடி எப்போதும் போல் பீக்காச்சுக்கிட்ட மொக்க வாங்குறத தவிர அவர் வாங்குறதில்ல, பீக்காச்சு வாங்குறதில்ல. ஸோ நீ என்னோடய பொக்கி பால்குள்ளே வர ஆசைப்படுத்தியான்னு நம்ம ஆஷும் கேட்க, ஆமாம் அப்படின்னு அதுவும் பதில் சொல்ல, ரொம்பவே டச்சிங்காக இருக்குது இந்த சீன். ஸோ அதுக்கடுத்து வாங்க பார்க்கலாம். ஸோ அப்புறம் வந்து நீ என்னோடய போக்கி பால்குள்ளேயே வந்துரு அப்படிங்கும்போது பீக்காச்சும் அங்கேருந்து மரணமாக ஒரு பார்வை பார்க்கு, என்னை விட்டுட்டு அங்கே போகிறதில்ல அப்படின்னு. ஸோ இது ஒரு நல்ல கதைக்களம் தான் சொல்லுவோம், ஏன்னா அதே ஒரு போக்கிமானு தான் ஆஷ்கிட்ட இருக்குங்கிறது இது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 3வது தடவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போது நம்ம ஆஷும் கரெக்டாக இதை எரியலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஸோ அவரோட தனித்திறமையான ஒரு காலை தூக்கி மேலே நின்றுட்டு எரியிறாரு. ஸோ இது நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது எனக்கே ஒரு பக்னு ஆகிடு, ஏன்னா அவர் டக்குன்னு காலை தூக்குற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்கி பால்குள்ளே அது போக மாட்டேங்க. ஸோ இது பால்குள்ளே ஏன் போக மாட்டேங்க அப்படிங்கிறது காரணம் வந்து பாலே கீழே விழுந்துருது. ஸோ எப்பவுமே அந்த ரெட் கலரில் கலர் அறியும் பார்த்தீங்களா, ஸோ அதையே காட்டலை. ஸோ கீழே விழுந்துருதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அதுக்கு அடுத்து தான் சொல்கிறாங்க, பிக்காச்சுமே பாக்கு என்னடா இது இப்படி ஆகி போச்சு அப்படிங்கும்போது நம்ம ஆஷ் அங்கேருந்து ஒரு அதாவது திரும்பியும் யோசிக்கிறாரு, உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, நீ அந்த ப்ரொஃபஸரோட லேபில் தானே இருந்த, நீ என்ன பார்த்து தான் வெளியே வந்துட்டியான்னு கேட்காரு. ஸோ இப்படியே இந்த ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது, ஸோ அந்த உள்ள ஜிம் அதாவது அங்கே உள்ள ப்ரொஃபஸர்கிட்ட ஃபோன் அடித்து கேட்டது தான் நம்ம ஆஷ். ஸோ அந்த மாதிரி அதுவும் வேறு எங்கேயோ தூரமாக போயிடுது. ஸோ அதை தேடி போகும்போது நம்மளோட பார்ட்னர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி என்னுடைய கேஸ்ட்ரைப் போக்கிமான் பிடிக்கிற வேலையை நான் பார்த்துக்கிட்டேன், உங்ககூடலாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்படியும் ஆஷ் கோவமாக போகும்போது திரும்படியும் உங்கள் கூடயே போயிருந்தாங்க. ஸோ இது எல்லா சீசன்லேயும் நடக்கிறது தான், பட் இதை காண திரும்ப திரும்ப பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. ஸோ போது ஒரு குதி அதாவது ஒரு பொறி அதாவது அதுக்குள்ளே விழுந்துருந்தாங்க. ஸோ போது ஒரு ஃப்ரெண்டும் அந்த ஊரில் உள்ளவங்க வரா, நீ எப்படி உள்ளே விழுந்த அப்படின்னு கேட்கும்போது, என்னோடய வீட்டுக்கு வாங்க நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன் அப்படிங்கும்போது மணலில் அப்படி ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு வீடாகவும் இருக்குது. ஸோ அதே நேரத்தில் நம்ம பீக்காச்சுவும் ரிலாக்ஸ் பண்ணுறது அந்த இடத்துல. ஸோ நம்ம பீக்காச்சுவும் மட்டும் ரிலாக்ஸ் பண்ணல, நம்மளோட பார்ட்னரோட போக்கிமானும் ரிலாக்ஸ் பண்ணுறது. இதை பார்த்துட்டு அடப்பாவி உனக்காட நான் பேசினேன் அப்படின்னு நம்ம பார்ட்னரும் ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஸோ நம்ம ஆஷ் முதற்கொண்டும் அங்கே இருக்கார். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான இது காட்டியிருக்காங்க, டீம் ராக்கெட் அங்கேருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு பொடி டீம் ராக்கெட் வச்சது தான், பட் நம்மளோட ஹீரோஸ்க்கு தெரியாது. சரி அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ளே வந்துருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து அந்த பொறியில் உள்ள ஒரு போக்கிமான் முதல்ல போக்கிமான் மாதிரி இருக்குது, இதோட பேர் செக்ரா. ஸோ செக்ரா இது இதையும் நம்ம பார்க்குறாங்க, நம்ம டீம் ராக்கெட் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு திரும்பியும் பிளான் போடுறாங்க. ஸோ அதோட பின்னாடி வந்து நிற்கி. ஸோ நம்ம அங்கே நம்மளோட ஹீரோஸ் வந்து ஹாயாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னும். ஸோ இது பீக்காச்சு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது பீக்காச்சு. ஸோ நம்ம டீம் ராக்கெட் திரும்பி பார்த்தோன்னே அந்த ஒரு செக்ரான் போக்கிமான்ஸ் இருக்குது. இது என்னடா முதல்ல போக்கிமான் மாதிரி இருக்குதுன்னு பார்க்க அங்கே ஒரு வெடி சத்தம் கேட்கு. நம்ம ஆஷ் வந்து டவுசர் போட்டுக்கிட்டே இருந்திக்காரு, 5வது சீசனில் பார்த்து அவர் டவுசர் போட்டு. ஸோ இப்போ 14வது சீசனில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த போக்கிமான் அப்படியே காமாக வெளியே வருது, பக்கத்தில் வராத அப்படிங்கும்போது நம்ம பீக்காச்சு தண்டர் போல்டை யூஸ் பண்ணுது.
ஸோ போகும்போது நம்ம பார்ட்னரோட போக்கிமானை வந்து லபக்குன்னு பிடிச்சிருது. ஸோ இந்த ஒரு போக்கிமானை பிளாக் அண்ட் ஒயிட் சீரீஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் நம்மளோட புது போக்கிமானும் நம்ம பிகாச்சு போக்கிமானையும் வாயில் கவிட்டு போயிடுது. நம்மளோட டீம் ராக்கெட்டுக்கு வேலை செய்யுது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளோட டீம் ராக்கெட்டுக்கு தான் வேலை செய்யுது. ஸோ வரும்போது ஒரு ஜெயிண்ட் வீலில் எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போகும்போது டக்குன்னு அந்த மேடு பள்ளத்தில் அது கீழே வந்துடுது. ஸோ இதுவும் ஒரு மாதிரி பார்வைப்பாக அதோடய கூட்டத்துக்குடைய பேருது அதுவும். ஸோ ரெண்டு போக்கிமானையும் காப்பாற்ற தான் செய்தது ரெண்டுமே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஹீரோஸ் வந்து அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம புது ஃப்ரெண்டு ஆஷும் பார்க்காங்க. ஸோ நிலத்துலேருந்து நீர் ஊற்று வருது. ஸோ அப்படி நீர் ஊற்றுன்னா சாதாரண ஊற்று இல்லை, மேலே தெறிக்கிற மாதிரி ஒரு ஊற்று வருது. ஸோ போது நம்ம பீகாச்சுவும் பார்க்குது. ஸோ வேறு வேறு கரையில் இருக்காங்க ரெண்டு பேருமே. ஸோ அந்த புது போக்கிமானும் வேறு வேறு கரையில் இருக்கும்போது அந்த முதல்ல போக்கிமானோட கூட்டங்கள் வந்து அப்படி அந்த கரையிலேருந்து இங்கே வரையும் ஒரு செங்குத்தான இதாக அப்படி நேராக்கி அந்த கரைக்கு தள்ளி விட்டுருது நம்மளோட ஹீரோஸை. இந்த எபிசோடை நீங்கள் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஸோ அவங்க போடுற பிஜிஎம் ஆகட்டும், ஸோ எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. ஸோ அப்புறம் நம்ம புது போக்கிமானியை நம்ம டீம் ராக்கெட்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் ஸோ திரும்பியும் நம்ம ஹீரோஸ் காமாக அங்கேருந்து குளிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இது ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ இதை பார்த்து நானும் குளிக்க போகிறேன், நீங்களும் குளிக்க போவீங்கன்னு நம்புகிறேன். இதோட இந்த வீடியோ